ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இரத்த அளவு அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சிகப்பு அவல்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கிக்கிறணும். இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு அவல் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்சா பால் ஊற்றி நம்ம ஊற வச்சிடணும். தேங்காய் பால் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நம்ம பாக்கெட் பால் கூட காய்ச்சி ஆற வச்சு அதை ஊற்றிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இந்த அவல் வந்து ஊறணும். அவல் முங்குற அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கிடுவோம். ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இது ஊறட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம தேங்காவை உடச்சி அது தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை விருப்பப்படுறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க, அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இதை நம்ம நல்லா பிரட்டி விட்டுறலாம். நம்மளுடைய ஹெல்தியான ரத்தம் ஊறுறதுக்கான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய சத்து இருக்குது. மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து தான் இந்த அவல் ரெடி பண்ணுவாங்க. அந்த மட்டை அரிசி வந்து மருந்து போட்டாங்கன்னா வளராது, இயற்கையாக தான் வளரும். அதனால் இதில் சத்துக்கள் நிறையா இருக்குது. இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு அடுத்த மாதம் போய் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு பண்ணால் இரத்த அளவு நல்லா கூடியிருக்கும். உடம்பில் நிறைய வியாதி வர்றதுக்கு காரணமே நம்மளுக்கு இரத்த அளவு குறையிறது தான். அதனால் இந்த மாதிரி ரத்தம் ஊறுற பொருட்கள் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.